Hi, hello makale, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். மீதமான இட்லி வச்சு ஒரு டிக்கி பார்க்க போறோம். மீதமான இட்லி ஒரு 6 இட்லியை நான் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன். அடுத்து வேக வச்சு மசிச்ச மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று, கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஒன்று, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று, பொடியா நறுக்கின கருவேப்பிலை, பொடியா நறுக்கின கொத்தமல்லி, உப்பு ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை டிக்கி மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். டிக்கிக்கு இதை கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். டிக்கியை இன்னைக்கு நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தவாவில் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ டிக்கி வந்து வைக்கிறப்ப எல்லாமே ஈவனாக குக் ஆகும். தவா சூடானதும் நம்ம டிக்கியெல்லாம் வச்சு ஒரே மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் மேலே வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டிக்கி வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலேயும் கீழேயும் ஈவனாக குக் ஆயிருக்கு. பார்க்கவே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த ரெசிபியை எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் குக் புக் சேனல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.